إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்புமிகு ரமலானுடைய மாதத்தில் இன்னும் சில இரவுகள் மாத்திரம் எஞ்சி இருக்கின்றன. அதில் ஒற்றைப்படையான இன்னும் இரு இரவுகள், 27வது மற்றும் 29வது இரவுகள் இன்னும் எஞ்சியிருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, ரமலானுடைய இந்த மாதத்தில் சிலர் எவ்வாறு நினைக்கலாம் என்றால், கடந்த நாட்களை என்னால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை, சரியாக அமல் இபாதத்துகளில் ஈடுபட என்னால் முடியவில்லை, நான் பலவிதமான தவறுகளை பாவங்களை செய்துவிட்டேன், எனவே இந்த ரமலானில் எனக்கிருந்த வாய்ப்புகள் எல்லாம் தவறிவிட்டன என்று ஒருவர் எண்ணலாம், ஒருவர் நினைக்கலாம். ஆனால் என் அருமை சகோதரர்களே, இன்னும் வாய்ப்புகள் நமக்கு எஞ்சியே இருக்கின்றன. இன்னும் இந்த மாதம் நிறைவடையவில்லை. எனவே நம்பிக்கை இழந்து விடாமல், அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுவது போன்று, குல்யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்ட பாவம் செய்த அடியார்களை அல்லாஹ் அழைக்கிறான், அழைத்து சொல்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன் அல்லாஹ யஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா எனது அடியார்களை என்று யாரை அழைக்கிறான் என்று சொன்னால், பாவங்களிலே மூழ்கி கிடந்தவர்கள், அல்லாஹுக்கு மாறு செய்த அடியார்களை அழைக்கிறான், அழைத்து சொல்கிறான், அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நறுமை சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் நுழைந்து விட்டால், ஃபுத்திஹத் அபுவாபுர் ரஹ்மா, ரஹ்மத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டு விடுகின்றன. எனவே அந்த ரஹ்மானுடைய ரஹ்மத்துகள் அருள் மழையாக பொழிகின்ற மாதத்திலே இருக்கிறோம். எனவே நான் இப்படியெல்லாம் வாய்ப்புகளை தவறிவிட்டேன், இழந்து விட்டேன் என்று சொல்லி ஒருவன் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாமல், இன்னும் எனக்கு முன்னால் வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன என்ற உறுதியோடு அவன் கடந்த நாட்கள் கடந்துவிட்ட நாட்களில் தவறியதையெல்லாம் அவனுக்கு அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஒரு குதிரை பந்தயத்தை நீங்கள் எடுத்தால், அந்த குதிரை பந்தயத்தில் ஆரம்பத்தில் சில குதிரைகள் என்ன செய்யலாம், பின்னடையலாம், தாமதிக்கலாம். ஆனால் வெற்றி எங்கே இருக்கிறது? இறுதியில் எந்த குதிரை முந்தி வருகிறதோ அதற்குத்தான் வெற்றி. இதுதான் போட்டி, என் அருமை சகோதரர்களே. எனவே நாம் ஆரம்பத்திலே சற்று தாமதித்து விட்டாலும், சற்று பின்தங்கிவிட்டாலும், நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. விரைவாக நாம் சென்று என்ன செய்யலாம், நாம் அந்த இழந்ததையெல்லாம் அடைந்து கொள்ளலாம். எனவே அந்த அடிப்படையிலே, ஏனென்றால் நான் இதை உங்களுக்கு திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் என்றால், பலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால்,
எனக்கு நான் வாய்ப்புகளை எல்லாம் இழந்து விட்டேன், தவற விட்டு விட்டேன் என்று சொல்லி எஞ்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பயன்படுத்தாமல் அதையும் வீணாக கழித்துவிடக்கூடிய பலர் இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்தில், அல்லாஹுடைய அருளில் ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலா தையசு மின் ரவுஹில்லாஹ், அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னஹு லா யையசு மின் ரவுஹில்லாஹ் இல்லல் கவ்முல் காஃபிரூன், அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழப்பவர்கள் காஃபிரான கூட்டத்தை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே ஒரு மூமின் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டான். எனவே அல்லாஹு தாலா ரஹ்மத்துடைய வாயில்கள் எல்லாம் திறந்து வைத்திருக்கக்கூடிய, சுவனத்தின் வாயில்கள் எல்லாம் திறந்து வைத்திருக்கக்கூடிய மாதத்திலே நாம் இருக்கிறோம். எனவே நமக்கு முன்னால் இன்னும் வாய்ப்புகள் இருக்கின்றன. நாம் நம்பிக்கை இழந்து விடாமல், நாம் இழந்ததையும் அடையலாம் என்ற உறுதியோடு நாம் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்த வேண்டும். அமல்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நேர்மையான சகோதரர்களே, அல்லாஹுடைய ரஹ்மத் நமக்கு எந்த அமலின் மூலம் கிடைக்கும் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹுடைய அருள், அவனது ரஹ்மத் நமக்கு எந்த வணக்கத்தின் மூலம், எந்த இபாதத்தின் மூலம் கிடைக்கும் என்று நமக்கு தெரியாது. எனவே நாம் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் செய்யக்கூடிய ஒரு சுஜூதின் மூலம் நமக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைத்து விடலாம், அல்லாஹுடைய அருள் கிடைத்து விடலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் எந்த அமலில் நமக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் அருள் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. எனவே நாம் சொல்லக்கூடிய ஒரு சுபஹான் அல்லாஹ்வின் மூலம் அல்லாஹுடைய ரஹ்மத் நமக்கு கிடைத்து விடலாம், அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைத்து விடலாம், அல்லாஹுடைய மன்னிப்பு நமக்கு கிடைத்து விடலாம். எனவே நாம் என்ன செய்துவிடக்கூடாது? நாம் அல்லாஹுடைய ரஹ்மத்தில், அருளில் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 3 நாட்கள் எஞ்சி இருக்கின்ற போது கூட அவர்கள் செய்த உபதேசம் என்ன தெரியுமா? உங்களில் எவரும் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் ஏற்படுத்தி கொண்டவாறே தவிர, நல்லெண்ணம் ஏற்படுத்தி கொண்டவராகவே தவிர மரணிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். லா யமூத் அன்ன அஹதுக்கும் இல்லா வயஹ்சினு தன்ன பில்லா. அப்போ அல்லாஹின் மீது நல்லெண்ணம் என்றால் என்ன? அதாவது ஒருவன் அல்லாஹின் மீது, அல்லாஹுடைய அருள் மீதும் அவனது மன்னிப்பின் மீதும் அவன் நம்பிக்கையை வைத்தவனாக, அல்லாஹுடைய ரஹ்மத் அருள் என் மீது இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது என்ற உறுதியோடு ஒருவன் செயல்பட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, எந்த அமலில் அல்லாஹ் நம் மீது ரஹ்மத்தை வைத்திருக்கிறான், அன்பை வைத்திருக்கிறான் நமக்கு தெரியாது. எனவே அதனால் நாம் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலிலே முந்தி செல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன் ஃபி ஜன்னாத்தி நஈம், முந்தி சென்றவர்கள் அஸ்ஸாபிகூன், அவர்கள் விரைந்து சென்றவர்கள், அவங்க யாரு? அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். உலாயிகல் முகர்ரபூன், அவங்க தான் அந்த நிஅமத் அருள் நிறைந்த சோனபதிகளில் இருப்பார்கள். அவர்கள் முந்தி சென்றவர்கள் என்றால் என் அருமை சகோதரர்களே, இந்த உலகத்தில் அவர்கள் பட்டம், பதவிகள், வசதி வாய்ப்புகள், ஆடம்பரமான வாழ்க்கைகள் இதன் மூலம் முந்தி சென்றவர்கள் அல்ல. அவர்கள் ஒரு குடிசையிலே வாழலாம், அன்றாட உணவுக்கு கூட அவர்கள் சிரமப்படலாம், அவர்களுக்கு போதிய உணவு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அமல்களின் மூலம் முந்தியவர்கள், இபாதத்தின் மூலம் முந்தி சென்றவர்கள், அல்லாஹுவை இபாதத்தின் மூலம் நெருங்கியவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நபித்தோழர்களிடம், அவர்கள் ஒரு மலைப்பகுதி, ஜும்தான் என்ற அந்த மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியால் செல்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், சபக்கல் முஃபர்ரிதூன், முஃபர்ரிதூன்கள் முந்தி சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள். முஃபர்ரிதூன்கள் முந்தி சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யார் அந்த முஃபர்ரிதூன்கள் என்று கேட்டார்கள். ஏன்? அந்த சஹாபாக்கள் அந்த அந்தஸ்தை, பதவியை அடைய விரும்பினார்கள். நபித்தோழர்கள் அந்த கேள்வியை கேட்டது ஒரு காதால் வாங்கி மறு காதால் விடுவதற்கல்ல. அவர்கள் அந்த முந்தி சென்ற முஃபர்ரிதூன்கள் யார், அந்த சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம், அல்லாஹுடைய தூதரே, அந்த முஃபர்ரிதூன்கள் யார் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்களும், அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய பெண்களும் என்று சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடியவர்கள் யார்? அவர்கள் தான் முந்தி சென்றோர்கள். அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறதே இறை நினைவை விட்டு பிரிக்க முடியாத ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை அமைந்திருக்கும். இறை நினைவோடுதான் அந்த வாழ்க்கை இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அதில் இறை நினைவு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் இறை நினைவு பிரதிபலிப்பதாக அமையும். சுபஹானல்லாஹ்,
இவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் நேர்மையான சகோதரர்களே, இவ்வாறு அவர்களுடைய வாழ்விலிருந்து இறை நினைவை பிரிக்க முடியாத அளவுக்கு அந்த இறை நினைவு என்பது பின்னி பிணைந்ததாக இருக்கும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா அவர்கள் கூறுவது போன்று, எப்படி ஒரு மீனுக்கு தண்ணீரின்றி வாழ்வு கிடையாதோ அதே போன்றுதான் ஒரு மூமினுக்கு இறை நினைவின்றி அவனுக்கு வாழ்வில்லை என்று சொல்கிறார்கள். இறை நினைவின்றி அவனுக்கு வாழ்வு கிடையாது என்று சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, எவ்வளவு பெரும் பாக்கியம் என்று பாருங்கள். அதாவது சிலரை நாம் பார்க்கும் போதே, அவர்களை நாம் பார்க்கும் போதே நமக்கு இறை நினைவு ஏற்படும். அப்படியான சிறந்த மனிதர்களும் இருக்கிறார்கள், அப்படியான நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள். எனவே சுப்ஹானல்லாஹ், அதிகம் அதிகம் அல்லாஹுவை நாம் நினைவு கூறும் போது நாம் நயவஞ்சகத்திலிருந்து, முனாஃபிக் நிஃபாக்கிலிருந்து நாம் நானும் நீங்களும் பாதுகாக்கப்படுவோம். அதாவது அவர்கள் ரமலானில் மாத்திரம் அல்லாஹுவை அறிந்தவர்கள் கிடையாது, அவர்கள் எல்லா காலங்களிலும் அல்லாஹுவை அறிந்து செயல்படக்கூடியவர்கள். அல்லாஹுவை ரமலானில் மாத்திரம் அவர்கள் நினைவு கூறக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் எல்லா காலங்களிலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய மக்கள். எனவே அன்பிக்குரிய என் அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட சிறப்பை நாம் பெற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அதாவது உள்ளங்கள் நிம்மதி பெறுவதெல்லாம். அந்த மூமின்களுடைய உள்ளங்கள், அந்த ஈமானை சுமந்திருக்கக்கூடிய உள்ளங்கள் நிம்மதி பெறுவதெல்லாம் இறை நினைவின் மூலம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், இறைவனை நினைவு கூறுவதன் மூலம் என்று சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நமது உள்ளத்துக்கு மிகப்பெரும் நிம்மதியை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது, அமைதியை ஈரேற்றத்தை பெற்றுத்தரக்கூடியது இறைவனை நினைவு கூறுவதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது வாழ்வில் நாம் இறைவனை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக, அதிலும் மகத்தான அல்லாஹுடைய அருள் இறங்கக்கூடிய இவ்வாறான இரவுகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரப்பை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எனவே அன்பிக்குரியவர்களே, நமக்கு இன்னும் வாய்ப்புகள் நம்மை விட்டு தவறிவிடவில்லை. இன்னும் நமக்கு முன்னால் இந்த ரமலானில் சிறந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வாய்ப்புகளை நாம் ஆரம்பத்தில் இருந்த வீரியத்தை விட, ஆரம்பத்தில் இருந்த சக்தியை விட நாம் அதிகமான ஒரு வீரியத்தோடும் சக்தியோடும் பலத்தை பிரயோகித்தவர்களாகவும் இந்த எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய ஒரு அமலின் மூலம் அவன் எம்மை பொருந்தி கொண்டு விட்டால் அதைவிட சிறப்பு பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய ஒரு அமலின் மூலம் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ளலாம். நாம் எத்தனை எத்தனை ஹதீஸ்களை படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் அந்த மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய மரண வேலை, அந்த வேலையிலே அல்லாஹு தஆலா மலக்குகளை அந்த மனிதனிடம் அனுப்புகிறான். மலக்குகளை அல்லாஹ் அந்த மனிதனிடம் அனுப்பி அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு அந்த மனிதனிடம் கேட்குமாறு சொல்லக்கூடிய கேள்வி, அவனிடம் கேளுங்கள், நீ உனது வாழ்வில் ஏதாவது நன்மைகளை நீ செய்திருக்கிறாயா, உனது வாழ்வில் நீ ஏதாவது நற்காரியங்களை செய்திருக்கிறாயா என்று கேளுங்கள். அன்பிக்குரியவர்களே, அந்த மனிதர் சொல்கிறார், எனது வாழ்வில் நான் எந்த ஒரு நற்காரியத்தையும் நான் செய்தது கிடையாது என்று சொல்கிறார். அவர் ஒரு ஓரிரை கொள்கையிலே ஏகத்துவத்திலே வாழ்ந்த மனிதர், சிறுக்கில்லாமல் வாழ்ந்த மனிதர். எனவே அந்த மனிதரிடம் கேட்கப்படுகிறது, அந்த நேரத்திலே அவர் சொல்கிறார், நான் எந்த ஒரு நற்கருமத்தையும் நான் செய்ததில்லை. மறுபடியும் மலக்குகள் சொல்கிறார்கள், நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள், நீ ஏதாவது ஒரு நல்ல மழை நீர் செய்திருப்பாய் என்று சொல்லி அந்த மலக்குகள் மறுபடியும் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதர் என்ன சொல்கிறார், அதாவது நான் மக்களுக்கு கடன் கொடுத்து வருவேன், கடன் கொடுத்து உதவி செய்வேன், அந்த கடனை வசூலிப்பதற்கு நான் எனது பணியாட்களை அனுப்புகின்ற போது என்ன சொல்லி அனுப்புவேன் என்று சொன்னால், சிரமப்படக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு கால அவகாசம் அளியுங்கள், அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு முடியாதவர்களுக்கு கடனை தள்ளுபடி செய்யுங்கள், இவ்வாறு நான் கூறி அனுப்புவது வழக்கம் என்று அந்த மனிதர் சொல்கிறார். அன்பிக்குரியவர்களே, சுபஹானல்லாஹ், இதை அந்த மனிதன் சொன்னவுடன் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நான் எவ்வாறு அவர் அந்த மக்களை மன்னித்தாரோ, கடனை கொடுத்து அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத மக்களை மன்னித்தாரோ, எனவே இன்றைய நாளில் அதற்காக நான் அந்த மனிதரை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நமக்கு எந்த அமலில் அல்லாஹுடைய பொருத்தம் ரஹமத்து கிடைக்கும் என்று நமக்கு தெரியாது. எனவே அதனால் நாம் ஒவ்வொரு அமலிலும் நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், ஒரு பெண், ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு நீர் புகட்டிய காரணத்தால் அவள் மன்னிக்கப்பட்டால் அல்லாஹுடைய அருளை பெற்றவளாக மாறினாள் என்ற ஹதீஸை படிக்கிறோம். மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு மரத்துடைய கிளையை அகற்றிய காரணத்தால் ஒருவர் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார் என்று படிக்கிறோம். இப்படி எத்தனை எத்தனை ஹதீஸ்களை நாம் படிக்கிறோம் என் அருமை சகோதரர்களே.
எனவே அல்லாஹுடைய ரஹமத் அருள் நாம் செய்யக்கூடிய எந்த அமலில் நமக்கு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. எனவே எல்லா அமல்களிலும் நாம் முந்தி செல்ல வேண்டும். அப்ப எனவே அல்லாஹுடைய அருளில் முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்களாக, அவனது அருளில் நாம் நம்பிக்கை இழக்காதவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனது அந்த ரப்புடைய அருளின் பால் விரைந்து செல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹு தாலா அந்த அருள் வாயில்களை நமக்காக திறந்தே வைத்திருக்கிறான், திறந்திருக்கிறான். எனவே நமது பாவச்சுமைகள் எவ்வளவாக இருந்தாலும் அல்லாஹ் அவற்றை மன்னிக்க தயாராக இருக்கிறான். அது எவ்வளவு பெரும் பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் அதற்கு மன்னிப்பு வழங்க தயாராக இருக்கிறான். எனவே இந்த ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று விடுவதற்கு முன்னால், இந்த மாத நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவதற்கு முன்னால் நாம் அனைத்து பாவங்களுக்கும் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பை அடைந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இந்த எஞ்சி இருக்கக்கூடிய இந்த இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கலாம், லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கலாம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரமலான் நிறைவடைகின்ற வரை, இறுதி வரை நாம் அமல்களிலும் இபாதத்துகளிலும் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு சாதாரண இரவு அல்ல. என் அருமை சகோதரர்களே, அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்கிறது. ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு மிக்க ஒரு இரவாக அந்த இரவு இருக்கிறது. அல்லாஹ் அந்த இரவை எப்படி சொல்கிறான்? லைலத்துல் கத்ர் என்று சொல்கிறான். அந்த இரவு அவ்வளவு மகத்தானதாக, சிறப்பு மிக்க, உயர்வான இரவாக அந்த இரவு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்துக்கு நேர்வழியை காட்டக்கூடிய அல் குர்ஆனை இறக்கி அருளிய இரவாக அந்த இரவு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மகத்தான இரவு, அல்லாஹ் அந்த இரவை மற்றும் ஒரு வசனத்திலே சொல்லும் போது லைலத்துல் முபாரகா, பாக்கியம் மிக்க இரவு என்று சொல்கிறான். எனவே அந்த இரவினுடைய பாக்கியத்தை தவறவிட்டவன் உண்மையில் ஒரு துர்ப்பாக்கியவான். நறுமை சகோதரர்களே, அந்த இரவிலே அல்லாஹு தாலா காரியங்களை எல்லாம் என்ன செய்கிறான்? அந்த ஞானம் மிக்க இறைவன் காரியங்களை எல்லாம் முடிவு செய்கிறான், தீர்மானிக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், அந்த வருடத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் அங்கு தீர்மானிக்கப்படுகின்றன, முடிவு செய்யப்படுகின்றன. அந்த அந்த வருடத்தில் யாரெல்லாம் மரணிப்பவர்கள், யாரெல்லாம் அந்த அதாவது வெற்றி பெறக்கூடியவர்கள், யார் அந்த வருடத்தில் சுஹதாக்கள் நல்லவர்கள், யார் பாவிகள், இவ்வாறாக அந்த வருடத்துக்குரிய விடயங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்படுகின்ற இரவாக அந்த இரவு இருந்து கொண்டிருக்கிறது. நர்மையான சகோதரர்களே, அதாவது 83 வருடங்களுக்கும் அதிகமாக நாம் அமல் செய்த ஒரு சிறப்பை அந்த இரவின் மூலம் நாம் அடைந்து கொள்கிறோம். எனவே நாம் முயற்சியை கைவிட்டு விடக்கூடாது. நாம் இறுதி வரை உறுதியோடு நாம் செயல்பட வேண்டும். அந்த முயற்சியை கைவிட்டு விடாமல் நாம் இறுதி வரை அந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காக நாம் இரவு வணக்கத்தின் மூலம் இந்த இரவுகளை நாம் அலங்கரிக்க வேண்டும். அதே போன்று மஸ்ஜிதுகளிலே நாம் கூடுதலான நேரம் எத்திகாப் இருந்து நாம் இந்த இரவுகளை நாம் அலங்கரிக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இந்த இரவு ஏன் மறக்கடிக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏன் மறைக்கப்பட்டது என்றால், மக்கள் அதிகம் அதிகம் அமல் செய்து அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான், இறை நெருக்கத்தை பெற்ற அடியார்களாக மாற வேண்டும் என்பதற்குத்தான். எனவே என் அருமை சகோதரர்களே, இவ்வாறாக நாம் அமல்களின் மூலம் இபாதத்துகளின் மூலம் இந்த இரவுகளை நாம் கழிக்க வேண்டும். அதே போன்று அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை எத்தனை ஹதீஸ்களிலே அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை எடுத்து பாருங்க. தஹர்ரவ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், இல்தமிசுஹா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஃபத்லுபூஹா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், அதே போன்று ஃபபுதஹூஹா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இப்படி ஹதீஸ்களை நாம் எடுத்து படித்து பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு வார்த்தைகளை ஹதீஸ்களை பயன்படுத்தினார்களே, இந்த வார்த்தைகள் என்ன பொருளை தாங்கி நிற்கிறது? நீங்கள் அதை தேடுங்கள், அதை தேடுங்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுங்கள், தேடுங்கள், தேடுங்கள் என்று இப்படி சொல்கிறார்களே, அதை இந்த நாட்களிலே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்களே. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் அலட்சியமாக இருக்க முடியுமா? இவ்வளவு அல்லாஹுடைய தூதர் எத்தனை எத்தனை ஹதீஸ்கள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். புகாரியில 2017 ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய இறுதி பத்தில் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மற்றும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இல் தமிசுஹா ஃபில் அஸ்ரில் அவாஹிர் மின் ரமலான், ரமலானுடைய அந்த இறுதி பத்திலே நீங்கள் அந்த இரவை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபமன் கான முத்தஹர்ரிஹா
இவர்கள் அந்த இரவை இவர் தேடுகிறாரோ அவர் பல்ய தஹர்ரஹா ஃபி ஸபிஇல் அவாஹிர், அந்த இறுதி ஏழு நாட்களிலே அவர் என்ன செய்யட்டும், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடட்டும் என்ற ஹதீஸும் புகாரில் 2015 நிலை இடம்பெறுகிறது. அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், ஃபத்துல் பூஹா வில் வித்ரி மின்ஹா என்று சொல்கிறார்கள். இந்த செய்தியும் புகாரில 6991 நிலை இடம்பெறுகிறது. அதாவது இறுதிப்பத்தில் ஒற்றைப்படையான இரவுகளிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய நர்மையான சகோதரர்களே, அதாவது அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது அது எல்லா காலங்களிலும் ஒரே இரவிலே அது நிற்காது, ஒரே இரவிலே நிற்காது. இது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது கியாமத்து நாள் வரை உள்ள இரவு, கியாமத்து நாள் வரை இந்த சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான், இந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறான். ஆனால் இது ஒவ்வொரு வருடம் இசையும் தந்தகில், இது மாறி மாறி வரும், ஒரே இரவில் வராது. அதாவது அறிஞர்கள் என்ன சொல்ற, இந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் ஆய்வு செய்த அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த இரவு இசையும் மாறி மாறிதான் வரும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பல ஹதீஸ்கள் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்நாளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அபு சயீதுல் ஹுதிரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அந்த இரவிலே நான் சஹதியின் சேற்றின் மீதும் சஹதியின் மீதும் சுஜூத் செய்வது எனக்கு காண்பிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அப்ப எனவே அந்த இரவு மழை பெய்தது, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மஸ்ஜிதிலே எத்திக்காக இருந்தார்கள். அப்ப அன்றைய காலை பொழுதில் பார்க்கும் போது அவ்வாறு ரசூல் நாங்க அந்த சுபஹுடைய தொழுகையிலே அவங்க சேற்று மீதும் சஹதியின் மீதும் சுஜூத் செய்தார்கள். அது எந்த இரவாக இருந்ததென்றால் அது 21வது இரவாக இருந்தது என்ற ஹதீஸை நாம் படிக்கிறோம். இது புகாரில் 2108வது எண்ணிலே வரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் படிக்கலாம். முஸ்லீம்ல 1168வது எண்ணிலே பார்க்கலாம். அதாவது உரியத்து லைலத்துல் கத்ர், எனக்கு லைலத்துல் கத்ர் எடுத்து காண்பிக்கப்பட்டது, பிறகு அது எனக்கு மறக்கடிக்க செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதாவது நான் கண்டேன், அன்றைய காலை பொழுதில் நான் சேற்றின் மீதும் சஹதியின் மீதும் சுஜூத் செய்வதை நான் கண்டேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அவ்வாறு ரசூலுல்லாஹ் அந்த தொழுது காலை பொழுதிலே அவ்வாறு அவங்க சஹதி மீது சேற்றின் மீது சுஜூத் செய்தார்கள். அந்த நாள் 23வது அந்த இரவின் காலை பொழுதாக இருந்தது என்பதை நாம் ஹதீஸிலே படிக்கிறோம். இப்படியாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளில் கூட இது என்ன செய்திருக்கிறது, இவ்வாறு மாறி மாறி வந்திருக்கிறது என்பதற்கு இந்த செய்திகள் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நர்மையான சகோதரர்களே, அதே போன்று நாம் இதிலே கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த இரவுக்குரிய அடையாளங்களை பற்றி சொல்கின்ற போது நிறைய ஆதாரமற்ற அடையாளங்களை எல்லாம் மக்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஹதீஸிலே ஆதாரபூர்வமாக வந்த அடையாளங்கள் என்று நாம் படித்து பார்க்கின்ற போது முஸ்லீம்ல 762வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தியில் உபை இப்னு காப் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நீங்கள் படிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன்றைய அந்த காலை பொழுதில் சூரியன் எவ்வாறு உதிக்கும் என்று சொன்னால் அந்த சுடர்கள் அச்சவைகளாக அதற்குரிய அந்த ஒளிச்சுடர்கள் இன்றி அது உதயமாகும் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம், நாம் படிக்கிறோம். எனவே நர்மையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த எஞ்சி இருக்கக்கூடிய இரவுகள் 27வது இரவு, அதே போன்று 29வது இரவு, இதில் நாங்கள் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய பல விஷயங்கள்ல, அதாவது நமது ஊர்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 27வது இரவை மாத்திரம் அமல்களை கொண்டு சிறப்பிக்கக்கூடிய அமல்கள் அதிகம் செய்யக்கூடிய ஒரு இரவாக இவ்வாறு என்ன செய்கிறது, மஸ்ஜிதுகள் அலங்கரிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் இப்படியான ஒரு நடைமுறை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நாங்கள் ஹதீஸ்களை படிக்கும் போது நாம் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். அந்த ஹதீஸ்ல வந்து ரசூலுல்லாஹ் 27வது இரவு சஹருடைய நேரம் தவறிவிடுமோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு, சஹருடைய நேரம் தவறிவிடுமோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் இரவு வணக்கத்திலே ஈடுபட்டார்கள் என்ற ஒரு ஹதீஸை நாம் படிக்கிறோம். அப்ப அந்த ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஹதீஸ் திருமீதியில 806வது எண்ணில், நசாயில 1605வது எண்ணிலாம் வரக்கூடிய செய்தி. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 27வது இரவு 3 நாட்கள் தான் எஞ்சி இருக்கிறது ரமலானுக்கு என்ற அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய மனைவி பிள்ளைகள் மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் சஹருடைய நேரம் தவறிவிடுமோ என்று நாங்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு அல் ஃபலாஹ் அந்த ஹதீஸ் அவர்
ஃபலாஹ் என்றால் என்ன என்று கேட்கப்படும் போது அவங்க அவங்க சொல்றாங்க அஸ்ஸுஹூர், அந்த சஹருடைய நேரம் என்று சொல்றாங்க. எனவே அந்த இரவு ரசூலுல்லாஹ் சஹருடைய நேரம் தவறிவிடும் என்று நினைக்கின்ற அளவுக்கு இரவு தொழுகை ஜமாத்தோடு நடத்தி இருக்கிறான், தொழுது இருக்கிறான். எனவே இது இதற்கு தான் ஆதாரம் இருக்கிறது. இரவு தொழுகை ரசூலுல்லாஹ் அந்த இரவுல என்ன செஞ்சுக்கிறாங்க, சஹர் தவறிவிடுமோ என்கின்ற அளவு வரைக்கும் நடத்தி இருக்கிறான். அப்ப அந்த ஒரு இரவு வணக்கம் தான் செஞ்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இன்று நாங்க பாக்குறோம், உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப சில அமல்கள் வந்து செய்யறாங்க, அது என்னது ஒரு பித்தத்தாக இருக்கிறது. இப்ப தௌபா, தௌபான்ற வணக்கத்தை நீங்க எடுத்தீங்கன்னா தௌபா என்ற வணக்கத்தை பொறுத்தவரையில ஒவ்வொருவரும் தனித்தனியாக செய்ய வேண்டிய ஒரு வணக்கம், தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுதல் என்பது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு உறுதியாகி விடும் போது நான் எதை பிரார்த்திக்க வேண்டும், எதை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கும் போது அவங்க ஒரு துஆ சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும் இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபஃபு அன்னி. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன சொல்லல, இல்ல அந்த இரவுல வந்து நாங்க என்ன செய்வோம், கூட்டாகத்தான் தௌபா செய்வோம், நாம் உங்களுக்கு தௌபாவை சொல்லித் தருவோம் அப்படி அல்லாஹுடைய தூதர் அங்க சொல்லவில்லை. மாறாக அவர்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே செய்ய வேண்டிய இந்த தௌபாவை என்ன செய்யறாங்க, கூட்டாக தௌபாவை செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். கூட்டாக செய்யறாங்க, கூட்டாக ஒரு முறை ரசூலுல்லாஹ் காட்டி தரவில்லை. எனவே இது ஒரு வணக்கத்தை நாங்க அசல் தௌபான்ற வணக்க மார்க்கத்தில் உள்ளது, ஒவ்வொருவரும் தனது பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுதல். ஆனா அதை ரசூலுல்லாஹ் எவ்வாறு செய்து காட்டினார்கள், அந்த முறை, அந்த முறையை நாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழர்களை அழைத்து இரவு தொழுகை ஜமாத்தோடு தொழுதாங்கன்னு சொன்னா, சஹர் நேரம் தவறும் வரை இரவு தொழுகையை ஈடுபட்டாங்கன்னா அப்ப ரசூலுல்லாஹ் தௌபா அப்படின்றது அதுக்கும் வழிகாட்டி இருப்பாங்க. கூட்டாக ரசூலுல்லாஹ் தௌபா செய்ய அங்க சஹாபாக்கள் அதுக்கு ஆமீன் சொல்றதோ அல்லது அதை திருப்பி சொல்றதோ அப்படி எந்த நடைமுறையும் கிடையாது. எனவே ஒவ்வொருவரும் அவரவருடைய பாவங்களுக்கு தௌபா செய்ய வேண்டுமே தவிர இவ்வாறு கூட்டாக செய்யக்கூடிய முறை என்பது நபி வழிக்கு முரணானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இப்படி இது செய்யறாங்க. அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா அல் குர்ஆனை நாம் ஓதி முடித்து அதை தமாம் செய்கிறோம் என்று சொல்லி அங்க ஒரு கூட்டு துவாவை அங்க செய்யறாங்க. அல் குர்ஆனை ஓதி முடித்தால் அவர் என்ன செய்யறது, அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக என்று ஒருவர் பிரார்த்திக்கலாமே தவிர அதற்கு வந்து குர்ஆனை ஓதி முடித்தவுடன் உள்ள துவா என்று சொல்லி அதற்கென்று ஒரு தனியான துவாவை அங்க அதை செய்யறாங்க. அப்போ அங்கே அது ஒரு பித்தத்தாக அங்கே நடைபெறுவதை பார்க்குறோம். அதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் என்ன செய்கிறாங்க, சில திக்கர்களை வந்து வித்திரு தொழுகைக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம் சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ். சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ் என்பதை பொறுத்தவரையில் அதை என்ன செய்யலாம், ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்றது, கடைசியாக மூன்றாவது முறை கொஞ்சம் இழுத்து சொல்றது என்பதை நாங்கள் பார்க்குறோம். அவரவர் அதை கொஞ்சம் சப்தமிட்டு சொல்லிக்கொள்றதுல தவறு கிடையாது. ஆனால் எல்லோரும் ஒரே குரலில் இப்படி திக்கர்களை செய்யறது, இன்னும் பல திக்கர்களை கூட்டாக செய்யக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் காட்டித்தரவில்லை. இப்படியான பித்தத்துகள் நிறைய நடைபெறுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா தஸ்பீஹ் தொழுகை என்று ஒன்று தொழுகிறார்கள். தஸ்பீஹ் தொழுகையுடைய ஹதீஸ்களை நீங்க எடுத்தீங்கன்னா அவைகள் ஆதாரமற்றவைகள், பலவீனமானவைகள். எனவே நமக்கு இப்ப நாங்க இப்ப சிலர் சொல்லலாம், இல்ல சில அறிஞர்களை வந்து ஆதாரபூர்வமானது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு கருத்து வேறுபாடு உள்ள விஷயம். அதிகமானவர்கள் பலவீனம் என்று சொல்லி ஆரம்ப கால அறிஞர்கள் சொன்ன விஷயங்கள் அந்த ஹதீஸ்களை பலவீனப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி நாங்க ஒரு கருத்து வேறுபாடான ஒரு அமலுக்கு நாங்க போறதை விட உறுதியான வணக்கம், இரவு வணக்கம் எவ்வளவு ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமா பதிவாகுது, அந்த இரவு வணக்கத்துல நாங்க அந்த நேரத்தை பயன்படுத்தலாமே, இப்படி ஒன்ற ஒரு கருத்து முரண்பாடான ஒரு விஷயத்துல போய் நாங்க எங்களை நேரத்தை கழிக்கிறதை விட ஒட்டுமொத்தமாக ஆதாரபூர்வமாக வந்து ரசூலுல்லாஹ் சஹரை தவறிவிடுமோன்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க இரவு தொழுகையை தொழுது இருக்கிறாங்க. எனவே நர்மையான சகோதரர்களே, இப்படியாக நமக்கு ஆதாரபூர்வமாக கிடைத்த விடயங்கள் இவ்வாறான அமல்கள் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்ற ஒரு அமலை கூட்டாக செய்வதாக இருந்தால் நாம் நினைத்துடன் அதை கூட்டாக செய்ய முடியாது. மார்க்கம் அதை கூட்டாக செய்து வழிகாட்டி இருக்கிறதா, தனிப்பட்ட முறையில் செஞ்ச அமலை தனிப்பட்ட முறையில் செய்வது, கூட்டாக செய்த அமலை கூட்டாக செய்வது என்ற விளக்கத்தோடு செயல்பட வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த 27வது இரவு மட்டும் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று குறிப்பாக்குவதும் ஒரு தவறான விடயம். என்ன ரசூல் நாங்கள் வந்து என்ன செய்திருக்கிறாங்க, அதை நீங்க அந்த ரமதானுடைய இறுதி பத்துல நீங்க தேடிக்கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறாங்க. இறுதி பத்தில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறாங்க. எனவே நர்மையான சகோதரர்களே, அப்ப இந்த இரவுகளை நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல எவ்வாறு நாம் இந்த இரவுகளை அமல்களை உயிர்ப்பிக்கிறோமோ அதே போல் நமது குடும்பத்தினரையும் வணக்கத்துக்காக எழுப்பி விடுதல். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தனது குடும்பத்தினரையும் தொழுகைக்காக எழுப்பி விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரும் அதில் என்ன செஞ்சாங்க, அமல்களில் கவனம் செலுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ எனவே அந்த அடிப்படையில் நேர்மையான சகோதரர்களே, இப்போ அடுத்ததாக இதில் முக்கியமான ஒரு விடயத்தை நான் கவனிக்கணும் என்னவென்று சொன்னால்,
இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை வந்து ஒருவர் அடைந்து கொள்வதில் வந்து ரசூலுல்லாங்க பல ஹதீஸ்களில் பல வழிகாட்டல்களை வழங்கினாங்க. அதில் மொத்தமான வழிகாட்டல் என்ன? இறுதி பத்தில் நாங்கள் அதை தேடிக்கொள்ளுதல் முதலாவது. இரண்டாவது, இறுதி பத்தில் ஒற்றைப்படையான இரவுகளில் அதை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது. அப்போ எனவே இது தொடர்பாக நாங்கள் சில ஹதீஸ்களை பார்க்கும்போது ரசூலுல்லாங்க ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, அதாவது 29வது இரவு, 27வது இரவு, 25வது இரவில் தேடிக்கொள்ளுங்கன்னு ஒரு ஹதீஸ் புகாரி 2021 வருது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருது புகாரில் 2022 ஹதீஸில் வருகிறது, அது 29, 27 ஆகிய இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு ஹதீஸ் இடம்பெறுவதையும் நாம் பார்க்கிறோம். அதே போன்ற ரசூலுல்லாங்க அதை மக்களுக்கு அந்த இரவை அறிவிப்பதற்காக வந்தார்கள். வரும்போது இரண்டு பேர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த செய்தி புகாரில் 2023 இல்ல வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த இரவை உங்களுக்கு அறிவிப்பதற்காக நான் வந்தேன். இவ்வாறு இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்த காரணத்தால் அது என்ன செய்யப்பட்டு விட்டது? அது உயர்த்தப்பட்டு விட்டது. அதில் அல்லாஹ் உங்களுக்கு ஹைரை நலவைத்தான் வைத்திருப்பான். எனவே அதை நீங்கள் 29, 27, 25 ஆகிய இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று அந்த ஹதீஸிலே இடம்பெறுவதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக ஹதீசுடைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பிந்திய 27 அந்த 7 நாட்கள், அந்த ஃபிஸ்ஸபில் அவாகிர், அந்த பிந்திய 7 நாட்களில் தேடுங்கன்றும் ஹதீஸ்கள் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வாறும் செய்கிறாங்க, குறிப்பிடுகிறார்கள், இல் தமிசுஹா ஃபிஸ்ஸபில் அவாகிர் என்றும் ஹதீஸ்கள் இடம்பெறுகின்றன என்பதை பார்க்கிறோம். உங்களுடைய ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்றாங்க, உங்களோட கனவுகளை பார்க்கும் போது, உங்களுடைய கனவுகளை நாம் பார்க்கும்போது அது என்ன? அது வந்து பிந்திய 7 நாட்களில் தான், பிந்திய 7 நாட்கள், அந்த கடைசியான இறுதியான 7 நாட்களில் தான் அது இருக்கிறது. எனவே அந்த 7 நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு ஹதீஸ் புகாரில் 2015 இரவில் 2015 எல்ல வருது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இன்று நிறைய மெசேஜ்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க, இன்று இரவு தான் நான் இது லைலத்துல் கத்ருடைய இரவு, நான் இப்படியெல்லாம் கனவு கண்டேன் என்று சொல்லி சில செய்திகளை பரப்புறான். இப்படி பரப்புன்ற காரணத்தால் மக்கள் அமல்கள் இபாதத்துகள் ஆர்வமட்டு போவார்கள். அப்போ இன்று இரவோடு முடிந்து விட்டது என்று சொல்லி முடிச்சுக்கொள்வாங்க. அது கூடாது, யாரும் அப்படி செய்யக்கூடாது. ரசூலுல்லாங்க அதை இறுதி பத்திலே தேடிக்கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ்களை கூறியிருக்க ஒவ்வொருவரும் என்ன செய்யுது, தனது கனவில் இவ்வாறு காட்டப்பட்டது என்ற செய்திகளை பரப்பக்கூடாது. பரப்பி மக்களுடைய அமல்களுள்ள ஆர்வத்தை குறைக்கக்கூடாது என்பதை நாம் இந்த இடத்தில் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதுல வந்து 27வது இரவு குறித்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. 27வது இரவு என்பது உறுதியாக அது லைலத்துல் கத்ருடைய இரவு என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக ஹதீஸ்களை நாம் படிக்கும் போது என்ன விளங்கலாம் என்று சொன்னால், பெரும்பாலும் லைலத்துல் கத்ருடைய இரவு இடம்பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு இரவாகத்தான் அந்த இரவை பார்க்கிறார்கள். இப்ப இதுல வந்து நீங்க ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கருத்து இப்ப உபய் இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு நீங்க எடுத்தீங்கன்னா, அவங்க ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அவங்க என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வை சத்தியம் விட்டு சொல்கிறார்கள், நிச்சயமாக நான் உறுதியாக அறிவேன், அது அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர்கள் எமக்கு ஏவியது, எந்த இரவில் நின்று வணங்குமாறு என்றால் ஹிய லைலத்து சபின் வைஸ்ரீன், அது 27வது இரவு தான் என்று அவங்க ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. யாரு? உபய் இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப எனவே இதுல நமக்குள்ள விடயம் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லா ஹதீஸ்களையும் கவனித்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? இதில் உள்ள சிறந்த விடயம், நாம் இறுதி 10 இரவுகளை அமல்களை கொண்டு நாம் அந்த இரவுகளை சிறப்பிப்பது தான், அதன் மூலம் தான் இதை அடைந்து கொள்ளலாம் என்ற செய்தி. அதே மாதிரி நீங்க எடுத்து பார்க்கலாம், மற்றும் ஒரு செய்தி நீங்க முஸ்லீம்ல 1170 வருகிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடம் பேசிக்கொண்டிருந்தோம். அப்ப அதை பற்றி உங்களை யாருக்கு நினைவு இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறான். அப்போது சொல்றாங்க, அதாவது அன்றைய இரவில் சந்திரன் உதயமாகின்ற போது அது வந்து ஒரு 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 உணவு தட்டுடைய ஒரு தட்டுடைய ஒரு பகுதியை போன்று சந்திரன் காட்சி அளிக்கும் என்ற இந்த செய்திக்கு விளக்கம் சொல்லும் போது அபு அல் ஹுசைன் அல் ஃபாரிசி ரஹிமுல்லா சொல்லும் போது, அது 27வது இரவு தான், அந்த இரவில் தான் அவ்வாறு சந்திரன் காட்சி அளிக்கும் என்ற விளக்கத்தை சொல்றான். அப்ப எனவே நறுமையான சகோதரரே, இந்த செய்திகள் நான் எடுத்து பார்க்கும்போது லைலத்துல் கத்ருடைய இரவு என்ன செய்து பெரும்பாலும் ஆதரவு வைக்கப்படக்கூடிய இரவாக 27வது இரவு இருக்கின்றதை தவிர அதில் தான் உறுதியாக லைலத்துல் கத்ருடைய இரவு வரும் என்பது அல்ல என்பதை நாம் இதில் என்ன செய்ய வேண்டும், இதுல புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது வந்து சஹாபாக்களுடைய இஜ்மாவான ஒட்டுமொத்த கருத்து அல்ல, ஏன்னா இது உபய் இப்னு காப் ரழியல்லாஹுடைய கருத்தாகத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த நாட்களையும் நாம் என்ன செய்வது, நல்ல முறையில இபாதத்துகளில் கழிப்பதற்கு முயற்சிப்பது, அதற்கான ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுதல். எஞ்சியிருக்கக்கூடிய இரவுகளில் கூட அல்லாஹு தஆலா அந்த மகத்தான இரவை வைத்திருக்கலாம். எனவே நறுமை சகோதரர்களே,
எஞ்சிருக்கக்கூடிய இரவுகளை நல்ல முறையிலே பயன்படுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்ஷாஅல்லாஹ் முடிச்சுக்கொள்வோம். சுபஹானக அல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்துப்.